எப்படி ஓஹோ சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு. உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற, தூக்கிட்டு போடா. ராசா இந்த சாவிய வச்சுக்க, காஞ்ச மாடலாம் தெரியுது, கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சண்டைக்கு போயிட்டு வந்துருவேன், பசி எடுத்தா ரெண்டு உண்டே வந்துருவேன். ஏய் கிழவி, இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்கிருந்தோ வந்த குட்டி சாத்தா? இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது? இது கிட்ட சாவிய குடுத்துட்டு போற, இந்த கடை விளக்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்க போய் டீ போடுப்பா. டேய் யார அப்பா, அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயல எட்டி மிதிச்சிருவேன். சரிதான் விடுப்பா, இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. அங்க போய் வாந்திடுற போடா. டீ வேணா ரெண்டு வடை கொடு. டேய் இவனுக்கு ரெண்டு வடை கொடுறே. நீ என்ன நர்த்தகி சொர்ணமுகி டான்ஸ் ஆடுறியா? டேய் போடி, நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? அப்பா இருப்பா, அம்மா அதை நான் பாக்கணும். பாத்தியாடா, இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? டேய் இந்த கரையாந்தரனை கொண்டு போடி. நான் சொல்றல ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க, நான் சொல்றேன். ஏய் ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோகம் தானே. ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்டே. பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்டே. பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான், என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார, உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போற இடத்துல திடீர்னு சேர்த்து போயிட்டானே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோடு இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவளு நீங்க வச்சுக்கோங்க, அவர் தம்பி சொன்னா. இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை, நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா? நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகிற ரயில் ஒரு படம் வந்தது இல்ல, அதுல அடமலை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொள்ளிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா, மலைய நிறுத்த கன்னிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா. அப்படியே நீ திருப்பி போடு, மலைய வரவழைக்க கன்னிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க, அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், காலு உதயமாக இருக்கணும், கன்னி கிடையாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கன்னி கிடையாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுளுக்க எடுத்துக்கிறாங்க. மச்சான், இப்போதைக்கு வர்ண பகவான் நீ தான். நீ மனசு வச்சேன்னாதான் ஊருக்குள்ள மழை வரும். வானத்துக்காகத்தான் மனசை வேட்டி கட்டுறான், அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வர சொல்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தாரா? அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். ஏய் நீ சும்மா இரு, உன்னைய ஊர்வல வர சொன்னாங்க. ஆமா, இவர் சொன்னதோ நான் துணிய உரிவி போட்டு வந்துருவேன், போய் வேலைய பாரிய. வனஜா, நீ வட வைக்கிறதோட இரு, ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம், இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. ஏய் கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன், போய் அடுப்பு கவனி. மச்சான், இந்த ஒண்ணை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான் இலங்கையில, அருமை மனைவி விட்டான் இலங்கையில, சொத்து சொகத்தை விட்டான் இலங்கையில, புள்ள குட்டிய விட்டான் இலங்கையில, கடைசியா வந்த கப்பலையும் விட்டான் இலங்கையில. யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடானா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணே இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதண்ணே. சரின்னு சொல்லுங்க அண்ணே. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்க அண்ணே. சரி சரி சரி, ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க.